அலேலூயா. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குளித்து அது நடுநிறாதபடிக்கு எடுத்து சிலுவில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரகமான கோலமாக்கி அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். அப்போ முதல் கையெழுத்து பெண்கள் மேல் இந்த நெந்தையை எடுத்து போட்டார், கையெழுத்து எடுத்து போட்டார். ஆமாம், இரண்டாவது கையெழுத்து என்ன தெரியுங்களா? ஆமாம், நம்ம அடிமையின் கூட்டமாக இருந்தோம், நம்மளை ஆசாரியர் கூட்டமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தபோது பாருங்க, நீங்க எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவகாலம் எல்லாம், அதாவது மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரணம் பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களாகவும் யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களாய் யாவரும் கர்த்தர் விடுதலை பண்ணினார். அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலும் அடிமைத்தனத்தில் இருந்த மனிதர்களே, ஒரு மனிதனுடைய பாவம் பாவத்தினால மரணமும் எல்லாருக்குள்ளும் பிரவேசித்தது என்று வேதம் ரோமர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவகாலம் எல்லாம் மரணம் பயத்தினால அடிமைத்தனத்தில் இருந்த யாவரை கடத்தல் விடுதலை பண்ணினார். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானே தம் மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரணம் பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களா மீண்டும் சொல்கிறார். அடிமைத்தனத்தின் கூட்டமாக நாம் இருந்தோம். ஆமன், பிசு ஆதாம் மூலியமாக நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பிசாசுக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அடிமை போல் நம்ம கை கட்டி இருந்தோம். அல்லேலூயா. நம்ம அடிமின் பிள்ளைகளை போல இருந்தோம், இப்ப நம்ம அடிமின் கூட்டம் கிடையாது, நம்ம ராஜரீக ஆசாரியர் கூட்டம் என்று ஆமீன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாகவும். பாருங்க, அங்க அடிமைத்தனத்திலாக நம்ம இருந்தோம், கல்வார் சிலுவையில் நமக்காக அவர் நம்மளுக்கு வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். இரண்டாவது கையெழுத்து நம் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாக்கிறது தெரிந்திருக்கிறார். நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம் அடிமைத்தனத்தின் ஜனங்கள் கிடையாது, அடிமைத்தனத்தின் கூட்டம் கிடையாது, நம் ராஜரீக ஆசாரியின் கூட்டம். அவர் தம்முடைய ஜனங்களாக நம்ம தெரிந்திருக்கிறார். முதல் கையெழுத்து பெண்கள் மேலிருந்த நிந்தையை அவர் எடுத்து போட்டார், குலைத்து போட்டார். இரண்டாவது கையெழுத்து நம்ம அடிமைத்தனத்தில் இருந்த அந்த அடிமைத்தனம் என்னமோ கையெழுத்தை எடுத்து போட்டு நம்ம ராஜரீக ஆசாரியர் கூட்டமாக கருத்தில் மாற்றிருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், ஆமேன், வேதம் சொல்கிறது ஆதாம் ஏவாளம் பாவம் செஞ்சுட்டு அவர்களுக்கு அவருக்கு இலெல்லாம் ஆண்ட தச்சு போறாரு. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த மகிமையில் இல்லை, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இல்லை. இல்லாதனால அவர் என்ன பண்ற ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அவர் துரத்தை விடுகிறார். இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டுமாக அந்த சந்தையெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறது பார்க்க தேடி வருகிறதை பார்க்கிறோம். ஆதியாக 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவரிசத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்திற்கு கிழக்கு கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைத்தார். அவர் மனுஷனை துரத்தி விட்டார். எங்க? ஆவிக்குரிய மண்டலத்தில் இல்ல, உலகத்தில் இருக்கிறான். மாம்சத்துல வந்துட்டான், போ உலகத்தின் காரத்தில் இருக்கிறான். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேலையில கர்த்தர் அனுதினம் என்ன பண்ணாரு, தேடி வந்து அவர் பேசினாரு. கடவுளுடைய சத்தத்தை இவர்கள் கேட்டார்கள், தெளிவாக கேட்க முடிஞ்சது. பகலின் குளிர்ச்சியாளர் வேலையில பேசி கொண்டிருந்தார். எப்போ இவர்கள் பாவம் செய்தார்களோ அதுக்கப்புறம் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியல இவர்களால. கடவுளை தேடுறதுக்கு ஒரு பெரிய விஷயமாயி போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, ஆமேன், ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல, ஆமே, நம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க, தேவ மகிமையாற்றவர்களாக இருந்துட்டாங்க. தேவ மகிமை இருக்கிற வரைக்கும் பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து பேசுறது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே கேட்க முடியல, ஏன்னா தேவ மகிமை ஆற்றர்களாக ஆயிட்டாங்க. மனிதர்கள் மாம்சத்துல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது. அப்ப கடவுளுக்கும் நமக்கும் தூரமாக இருந்த அந்த தூரத்தை எடுத்து போட்டு மீண்டுமாக, இதோ சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்ற தெரியுமா? சதா காலங்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். ஆதாம் கர்த்தராங்க ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து துரத்தி விட்டார், தூரமா போயிட்டான். ஏனென்றால் ரோமர் 3வது அதிகாரம் சொல்லுது, 23வது வசனத்துல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றாக்கப்பட்டீர்கள்
மீண்டுமாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வார் சிலுவையில என்ன நடந்தது, எதற்காக கல்வார் சிலுவை நமக்காக கர்த்தர் பலியானார்? வேதம் சொல்கிறது 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பாருங்க வேதம் அழகா சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை கொண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவனிடத்தில் சேர்க்கும்படியான காரியங்கள் முக்கியம் அதுதான். தேவ மகிமை அவற்றர்களாகி ஆதாம் ஏவாளர் கருத்து தூரமா போயிட்டார்கள். எல்லா மனிதர்களும் ஏகமா பாவம் செய்து கெட்டு போனார்கள். தேவ மகிமை அவற்றர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஆமென். கர்த்தர் பேசுறது காதால் கேட்க முடியல, காதுகள் அடைத்து விட்டது. ஆவிக்குரிய காதுகள் அடைத்து விட்டு, ஆவிக்குரிய கண்கள் மறைத்து விட்டது. அல்லேலூயா. எல்லாம் மாம்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தூரமா போன மனிதர்களை மீண்டும் அங்க சேர்க்கும்படியாகத்தான் கல்வார் சிலுவை நமக்காக பலியாகி 3 நாள் உயிரோடு இருந்தார். அதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ தூரமா இருந்த மனிதனை மீண்டுமாக தம்மிடத்தில் கிட்ட சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு. மத்திய 28:20 சதா காலங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சதா காலங்கள் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வாக்குறுத்தத்தை நிறைவேற்றிருக்கிறார். தூரமாய் போயிருந்த மனிதனை மீண்டுமாக தம்மிடத்தில் சேர்த்தார். தூரமாய் இருந்த அந்த மனிதனுடைய தலையெழுத்தை கையெழுத்தை மாட்டி போட்டு சதா காலங்கள் உன்னோடு உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க, நான் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் கையெழுத்து என்ன? பெண்கள் மேல இந்த நிந்தையை கர்த்தர் எடுத்து போட்டார். ஆமென். முதல் சுவிசேஷத்தை பெண்கள் கொண்டுதான் பயன்படுத்தினார். இரண்டாவது தலையெழுத்து பிசாசு எழுதின தலையெழுத்து என்ன? ஆமென். எல்லாரும் மரணத்துக்குள்ளான மரண பயத்தினால அடிமைத்தனத்தின் கூட்டமாக இருந்தார்கள். ஆண்டவர் ஆமென் கல்வார் சிலுவையில் உயிரோடு எழுந்ததுனால நம்மள ராஜரிக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமா கெட்டு போய் தேவனுக்கு தூரமா போயிருந்தவர்களே கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால மறித்து உயிரோடு எழுந்ததுனால மீண்டுமாக சொல்றார், சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு புதிய கையெழுத்தை உங்களுக்காக எனக்காக அவர் போட்டிருக்கிறார்.